சன் டிவியோடைய உங்களோட பயணம் அதை பற்றி சொல்லுங்கள். அது என்னோட ஒரு குடும்பம் முதல்ல. ஏன்னா நான் ப்ரீத்தி அப்படின்றத தாண்டி எனக்கு ஒரு நிறைய பேர் கொடுத்த ஒரு குடும்பம் இது. கேளடி கண்மணியில் வைஷுவாக இருக்கட்டும், அப்புறம் பிரியமானவளை நந்தினியாக இருக்கட்டும், இப்போ பொன்னியாக இருக்கட்டும், இவ்வளோ பேர். இப்போ என் வீட்லேயே வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏ பொண்ணு இங்கே வா அப்படின்வாங்க, திடீர்னு கோபமாக இருந்தால் ஏ நந்தினிங்க வா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு நிறைய ஒரு பேர் கொடுத்துருக்கு. இப்போ இது எல்லாமே இல்லாம என்னால் வாழவே முடியாதோ அப்படின்ற ஒரு ஒரு இடத்துல என்ன தள்ளி இருக்கு. சோ திஸ் இஸ் மை ஃபேமிலி, கம்ப்ளீட்லி மை ஃபேமிலி அண்ட் மை ப்ளட் மை நர்வ் எல்லாமே. நிறைய விஷயங்கள் ப்ரீத்தி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிக்கும் போது கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயம் ஏடாகுமா நடந்திருக்கும். அண்ட் நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். சோ நீங்களே சொல்லுங்க, உங்களால மறக்க முடியாத ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அனுபவம்னா அது என்னது? அது வந்து ஒரு 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 நாள் என்னாச்சு, ரெண்டு யூனிட். ஓகே. ஸோ ஹாலில் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறம் பெட்ரூமில் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இல்லை, இந்த யூனிட்டில் போயிட்டு இருக்கு எங்கள் ஒரு சீரியல் தான், அந்த பெட்ரூம்லேருந்து எனக்கு போயிட்டு இருக்கு. ஸோ நான் வெளியில் நின்றுட்டு இருந்தேன், நான் டோர் திறந்து உள்ளே வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு உடச்சிட்டு இன்னைக்கு நான் கொள்றேன் அவளை அப்படின்னு சொல்லி நான் ஒரு டைலாக் பேசுவேன், கொள்றேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கோமா இருப்பேன். ரெண்டு கேமரா எல்லாமே ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் பாட்டுக்குள்ளே போய் டோரை திறந்து எல்லாத்தையும் உடச்சி எல்லாத்தையும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சொல்கிறாங்கம்மா அது அந்த யூனிட்லம்மா, இந்த யூனிட்லேயம்மா எல்லாத்தையும் உடச்சே அப்படின்னு. ஐயோ சார், சாரி சார். அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு காமெடி பீஸாக நான் என்ன பண்ணுறது. சார் ஃபோன் பண்ணி சார் டிவி உடச்சிருமா, இதை உடச்சிடுறேன், அதை உடச்சிடுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு உடச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோட செட்டை நான் தான்மா, கிடைச்ச ஒரே ஒரு பல்பமா அந்த பல்பை ஏமா இப்படி பண்ண ஏமா உடச்ச. இப்போ சீல திருப்பி ரீஷூட் பண்ணத்துக்கும் முடியாது, கேமரா ரெக்கார்டே ஆகல, ரோலே அவ்வளோங்க, அவ்வளோ நேரம் நடிச்சிருக்கேன், எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க, சரி என்னதான் பண்ணி இந்த பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மானிட்டர் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ பயங்கர அசிங்கமாயிடுச்சு. அங்கே ஆக்ஷன் சொன்னவங்களுமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு வந்து என்னோட இதை பார்த்துட்டு இருந்தாங்க, என்ன பண்ணுறான் இந்த பொண்ணு அப்படின்னு. ஸோ நல்ல வேலை வேற யூனிட்ல தான் போய் நடிச்சீங்க, வேற சீரியல்லே போய் நடிக்கல. அது வரைக்கும் நல்லது. ஓகே. ஸோ இப்போ வந்து நாங்கள் உங்களை பார்த்துட்டு இருக்கோம்ல, ஒரே நேரத்தில் பார்த்துருக்க ஆடியன்ஸ்க்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு சின்ன ஆசை இருக்குது, உங்களை வந்து நந்தினியாவும் பொன்னியாவும் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசை இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நந்தினியா அந்த டெரர் லுக்ல பூஜிதாவை பார்த்து நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, இனிமேல் என் லைன்ல நீ குறுக்கிடாத, குறுக்கிட்டனா நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே. அப்படியே டக்குன்னு டேர்ன் ஆகி பொன்னியா மாதிரி அசார பார்த்து ஒரு லவ் ப்ரப்போசல் பண்றீங்க. ஓஹோ, ரொம்ப நன்னா இருக்கு. ஆக்சன். ஏய் இங்க பார், இனிமே லைன்ல நீ குறுக்கிடாத, குறுக்கிட்ட நான் காலி பண்றேன். கட்டு பொன்னி வானத்தை போல. மாம்சே மாம்சே நான் சொல்லுவேன், ஆனா நீ அதுக்கு இப்பவே பதில் சொல்லணும் இல்ல, ஆனா ப்ளீஸ் சொல்லிடு. நீ சொல்றத பொறுத்து சொல்லு. மாம்சே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் லவ் பண்றேன் மாம்சே. நான் என்ன சொல்ல இதுக்கு, லவ் பண்றேன் தாங்க சொல்லணும். நீங்க சொல்லனா அதுக்கப்புறம் நந்தினி ஆயிடும், பரவாயில்லையா? நான் சொல்லிடுறேன் பொண்ணி, ஐ லவ் யூ. ஓ தேங்க்யூ சோ மச். அமேசிங். ஸோ ப்ரீத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டுருக்காங்க, வானத்தை போல டீம் அப்படிங்கிறத ப்ரீத்தியே இப்போ சொல்ல போகிறாங்க ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸோட. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வரப்போது, அது என்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்த்துடலாம். பாய்ஸ் பிரிங் த ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு. ஸோ அந்த கேமோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகத்துக்கு முக்கியம் தாடி, கேமுக்கு முக்கியம் இந்த ஜாடி. ஓகே. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தனா, உங்களுடைய சீரியலில் இருக்க ஒரு சில நபர்களுடைய பேர் நான் சொல்லுவேன், அந்த பேர் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கையை விட்டு ஒரு பந்து எடுக்கிறீங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பால்ஸ்லாம் இருக்கும். ஓகே. ஸோ ரெட் கலர் பால் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க மாற்றிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு நீங்கள் சொல்லணும். மாற்றிக்க வேண்டிய விஷயம். ஆமாம், அவங்க அவங்ககிட்ட இது தப்பாக இருக்குது, இதை அவங்க மாற்றியே ஆகணும் அப்படின்ட்டு. ஓகே. எல்லோ கலர் பால் எடுத்தால் நீங்கள் அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணி காமிக்கணும். கிரீன் கலர் பால் எடுத்தால் அவங்கள பற்றின ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே தென். ஸோ வானத்தை போலில் இருக்க அந்த கேரக்டர்ஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஓகே. கூல், போகலாம். ஓகே. ஃபஸ்ட்டு யாரை நினச்சி நீங்கள் பாலை எடுக்க போகிறீங்கன்னா, மிஸ்டர் சின்ராஸ். மாம்சா? மாம்ஸ். ஓகே மாம்சே, தயவு செஞ்சு பார்த்து பண்ணு மாம்சம். உங்களை இமிட்டேட் பண்ண முடியாத. ஐயோ என்ன தெரியலையா, ஐயோ என்ன பாலுது, என்ன பாலுது, சிகப்பு பந்து. ஓய்யோ மாம்சு, உனக்கு அது வரணும், உனக்கு அது வரணும், உனக்கு. சின்ராஸ் அவர்கள் மாத்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. மாம்சு வெளுத்ததெல்லாம் பால் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் சொல்றதுக்கு வார்த்தையும் கிடையாது. நீங்க யாரையும் நம்ப கூடாது அப்படிங்கறத அவங்க மறைமுகமா சொல்றாங்க, அது யாருன்னு எனக்கு தெரியல. அடுத்து வந்து நம்ம துளசி வாழ எடுக்க போறீங்க, ரெடி பேபேமா?
என்ன வேணாலும் செய்வனா, நீ சொல்லி அதை செய்யாம இருப்பனா? கண்டிப்பானா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அண்ணனுக்காக அவ என்னாலும் பண்ணுவா. அடுத்தபடியாக எங்களுடைய மாவீரன் திலக் திலக். ஓகே, அது நீங்க அந்த பேரை சொன்னா நானே சொல்லிட்டு இருப்பாரு யாருன்னு. திலக்கு தயவுசெய்து உனக்கெல்லாம் நடிக்க முடியாது, ஐயோ போட்டு போறீங்க. கலக்கு கலக்கு கலக்கி எடுத்திருக்காங்க, கலக்கி எடுத்து. ஐயோ எனக்கு இதையா கொடுப்பீங்க? நீங்க எடுத்தீங்க. திலக் மாத்திக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம வெற்றி வானத்தை போல வெற்றி என்ன மாத்திக்கணும்? வெற்றி மாத்திக்க வேண்டிய விஷயம், தயவு செஞ்சு இந்த துளசியை பயம் கொடுக்குற மாதிரி ரொமான்ஸ் பண்ணாதடா ப்ளீஸ். அவனுக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஸோ நீங்க ரொமான்ஸ் பண்ணும்போது கூட எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ரொமான்ஸ் பண்றீங்களா? அதை விட்டுருங்க அப்படின்னு அவங்க ப்ரீத்தி சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ், ஓகே. ஸோ பர்சனலா வெற்றி, ஐ மீன் திலக் மாத்திக்க வேண்டிய கேரக்டர் அப்படின்னு பார்த்தா, எல்லாத்தையும் வந்து மண்டையில போட்டுட்டு குழப்பிட்டே இருப்பான். என் கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லுவான், நான் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேட்டதுக்கப்புறம் நான் ஜாலியாக குதிக்க ஆரம்பிச்சிருவேன். அவன் வந்து ஏ இன்னும் நான் சீரியஸாக பேசியிருக்கேன், எதுவுமே சீரியஸாக பேச மாட்டேன்றா அப்படின்னும். ஸோ அது ஐ திங்க் வேண்டாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு இப்போ புலம்புற அஞ்சு நிமிஷம் அந்த வார்த்தைகள் நீயே ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல மறந்துருப்ப. ஸோ அதனால பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து வானத்தை போலிருந்து நம்ம முத்தையா அப்சே. மேரா ஹப்பே. ஓ ஓகே, ஏ ரெண்டு பால் தாங்க இருக்கு. ஆமா, ஓகே, கிரீன். ஓ எஸ், ஃபைனலி கிரீன் பால் வந்துச்சு. யா, ஆக்சுவலா அப்பா அப்பா பத்தி சொல்லணும்னா, அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு, ஒரு நல்ல ஒரு இயக்குனர். ஒரு இயக்குனர் வந்து ஒரு எங்களை மாதிரி இப்போ வளர்ந்து வர ஆர்டிஸ்டோட நடிக்கும் போது என்னதான் இருந்தாலும் அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் ஆனால் இங்கே எல்லாருக்குமே சொல்லித்தருவார். சொல்லித்தரதை தாண்டி டைரக்டர் சார் வந்து, சார் இப்படியே போய்க்கலாம் அப்படின்னு சொன்னார்னா, மறு பேச்சு அவர் இயக்குனராக பேசி நான் பார்த்ததே கிடையாது. அவருக்கு ஏதாச்சும் சார் இது எதாவது ஆட் பண்ணிக்கலாமா, ஆட் பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. இப்படி ஒரு விஷயத்த வந்து நான் நிஜமாவே வியந்து பார்க்குறேன். அப்பா இஸ் ஆல்வேஸ் அண்ட் அப்பா ஆல் தி பெஸ்ட். நீங்கள் இப்போ இன்னைக்கு ஆமாம் நீங்கள் விருது வாங்கியிருக்கீங்க. ஸோ யா பெஸ்ட் கலை கலைமாமணி வாங்கியிருக்காரு. அவருக்கு வந்து எங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக ஒரு பாராட்டுக்கள். ஓகே, அப்பா பற்றி பேசிட்டோம். அடுத்து அம்மா. அம்மாவா? எஸ் கமலாமா. வாவ், கமலா அவர்கள் மாதிரி தாங்கள் நடித்து காமிக்க வேண்டும். எங்க அம்மா மாதிரியா? எங்க அம்மா மாதிரி கேரக்டரா நடிக்கணுமா? அவங்க ஐ மீன் கமலாவா நடிக்கணுமா? அவங்க இஷ்டம், எப்படி வேணாலும் நடிக்கலாம். இல்ல அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருப்பாங்க? ஷூட்டிங் ஸ்பாட்ல இப்ப நான் பொண்ணி, பொண்ணியா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பொண்ணி இல்லை, நான் ப்ரீத்தியா நடிக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே எங்க அம்மாவா தாக்ஷியானியா நடிக்கிறேன். நான் வந்து அம்மா மாமா இந்த ஹாஸ்டல் நல்லா இருக்கா, இந்த தோடு நல்லா இருக்காமா, ப்ளீஸ் மாதிரி சொல்லுமாமா, ப்ளீஸ் ஷார்ட்டு கூப்பிடுறாங்க, தயவு வந்து தொலை, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு நான் கேட்பேன். எங்க அம்மா அப்பதான் வந்து இப்படி முடிவாருட்டு, போலாண்டி போலாம் அப்படின்னுவாங்க. ஏடி நான் ஒரு பத்து பக்கத்துக்கு டைலாக் பேசியிருப்பேன், நீ என்ன எதுவுமே ரியாக்டே பண்ணாம பொறுமையா அது ஸ்லோ மோஷன்ல பத்து நாள் கழிச்சு மேலே பார்த்துட்டு போலாண்டி போலாம் அப்படின்னு சத்தியமா அவ்வளவு ஸ்லோவா ரியாக்ட் பண்ணுவாங்க. புயல் அடிக்கும் போதே புரிக்கட்டில் சாப்பிடுவாங்க போல இருக்குது. இட்ஸ் ஓகே. ஸோ ரெண்டு ரெட் பால், ரெண்டு எல்லோ பால் வந்துருச்சு, மீதி இருக்க ஒரே பால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிரீன் பால். இட்ஸ் கிரீன் பால், ஓகே. எடுத்துருங்க, யாரு நான் அதுக்கப்புறம் சொல்றேன். இவங்களை பத்தி ஒரு நல்ல விஷயம் நீங்க சொல்ல போறீங்க, அவங்கள பத்தி நீங்க மாத்திக்க முடிய ஒரு விஷயம் அதையும் நீங்க தான் சொல்ல போறீங்க. அவங்க யாரு அப்படின்னா ப்ரீத்தி குமார். உங்களுடைய ப்ளஸ் அப்படி நீங்க நினைக்கிற விஷயம் என்ன? என்ன நடந்தாலும் நான் சிரிச்சுட்டு தாங்க இருப்பேன். அது எப்படி ஒரு என்ன ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, என்னோட முகத்துலேருந்து வர முதல் எக்ஸ்பிரஷன் வந்து சிரிப்பு மட்டும்தான். டக்குனு மண்டையில் நறுக்குன்னு கொட்டிட்டா சிரிச்சுட்டே தான். ஆக்சுவலி நான் எனக்கு என்னோட சிரிப்பு ரொம்ப வியர்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தெரியும் நிறைய பேர் தெரிய வைக்கிறேன். ஸோ அதனால எப்போதுமே எனக்கு சிரிப்பு தான் முதல்ல. சிரிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் அழலாமான்னு கூட யோசிப்பேன். பட் ஆனால் ஃபஸ்ட்டு சிரிப்பு, லைஃப்பில் என்ன நடந்தாலும் சிரிச்சுட்டே ஓகே ஓகே வர, நீங்க அடிக்க இன்னும் வரவே இல்லை, அதே மாதிரி தான் வந்து எடுத்துட்டு போறேன். So that's the good about me. What is bad about you? What is the bad about me is பட்டுன்னு நம்பிடுவேன். End of the day என்ன ஒரு தப்பு வந்து எனக்கு கண்டுபிடிக்கவே தெரியாது, தப்பு அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால நான் வந்து லைஃப்ல ஏமாந்து போயிடுவேன், ஈஸியாக ஏமாந்து போயிடுவேன்.